தப்பு, அதை விட பெரிய தப்பு. இதுல நீங்க எதை தெரிஞ்சிருப்பீங்க? படத்தை வந்து நான் வந்து தமிழில் பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க, ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, அருமையாக இருக்கும் படம் நினச்சிட்டு எதிர்பார்க்க வந்திருக்காங்க. டிக்கெட் வழியெலாம் ஏற்றிருக்காங்க. எங்களால் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாங்களாம் ரொம்ப வந்து டிக்கெட் கொடுத்து பார்த்துக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை. அதனால் வந்து பழைய நிலைமைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா ஓடும்னு நினச்சிட்டு தான் வரேன். அது பார்த்தா தான் சொல்லலாம். ஸ்ரீதேவியாக இருந்தால் அவங்கள மாதிரி ஆக்டர் கிடையாது. அவங்க கொடூரமாகவும் நடிப்பாங்க, சாதுவாகவும் நடிப்பாங்க. அதனால் இப்போ ஸ்ரீதேவி வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க தெலுங்கில் போயிட்டாங்க. அதனால் ஓடும், ஓரளவுக்கு ஓடும்னு நினைக்கிறேன். அவளுக்கு புரிய வைக்கிறத விட நாம அவளை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணை வந்து இது பண்ண போல நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஸ்ரீதேவி மேம் நல்லா பக்காவாக பண்ணிருக்காங்க. ஆ, பாட்டு நல்லா தான் இருக்கேன், நல்லா பண்ணிருக்கேன். ஸ்ரீதேவி இஷ்டமா நான் பண்ணுறது தப்பா இல்லை சரியானு எனக்கு தெரியல. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் ஸ்ரீதேவியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஷீஸ் எ வெரி சீனியர் ஆக்ட்ரஸ்ன்றத ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். தொடர்ந்து இவங்க நிறையா படம் நடிக்கணும். இவங்களுக்காக இந்த படம் பார்க்கலாம். மறக்கவே முடியும். நல்ல ஸ்டோரி, எக்ஸலண்ட் ஆக்ஷன். பரவாயில்ல, சுமார் ஆரோக்கியம் ஓடாது அவ்வளோ. அம்மானா இந்த மாதிரி தான் பண்ணோம். பொண்ணுக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. படம் நல்லா இருக்கு. படம் மட்டும் என்றைக்கும் கில்லியாக தான் இருக்கும் அந்த படம். நீங்கள் இங்கே ஸ்கூலில் என்ன? This is your last chance. அம்மாவும் பார்த்தோம். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. த்ரில்லராக இருக்கு. படம் கதை சூப்பராக இருக்குதுண்ணா. நல்ல அம்மாண்ணா, குட் மதர். பாட்டு நல்லா இருக்கு. படம் நல்லா த்ரில்லாக போகுது. நல்ல டைம் பாஸிங், சூப்பராக இருந்தது. இந்த பொண்ணு நடிச்சிருப்பாருங்க, அது செம்ம ஆக்டிங், நல்லா நடிச்சிருக்கு.